டிக்டாக் ஆப் மூலம் மிக பிரபலமான ஒரு ஜிபி முத்தா அவர்களை பத்தி இப்போது திடீரென கண்ணீர் மழுக வீடியோ விட்டுருக்காரு அதில் அவங்க குடும்பத்துல நடந்த மிகப்பெரிய ஒரு சோகங்களை சொல்லி அழுத வீடியோ இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது நிம்மதியே இல்ல இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்ல வேதனையில் வீடியோ மூலம் பகிர்ந்த ஜிபி முத்தா அவர்கள் வாங்க என்ன பேசியிருக்காருன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து டிக்டாக் மூலம் மக்களிடையே மிகவும் பிரபலமானவர் தான் ஜிபி முத்து அவர்கள் அதன் மூலம் கிடைத்த வரவேற்பால் குக்வித் கோமாளி பிக் பாஸ் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு மேலும் தன்னை பிரபலப்படுத்தி கொண்டார் ஜிபி பி முத்து அவர்கள் இதனால் இவருக்கு இவர் போடும் லெட்டருக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சிரிப்பலையை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு இவர் மக்கள் மத்தியில் நீங்காத ஒரு இடம் பிடித்துட்டாரு நம்ம ஜிபி முத அவர்கள் அண்மையில் நிறைய ஷோக்கொலை கலந்து நிறைய மோட்டிவேஷன் பீஸ்கெல்லாம் கொடுத்துட்டு வராரு நம்ம ஜிபி முத்தா அவர்கள் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வராரு இருக்கும் இருக்கும்போது தன் குடும்பத்தை விட்டு இருக்க முடியாமல் என்ற காரணத்தினால் வீட்டிலிருந்து திடீரென வெளியேறினார் ஜிபி முத்து அவர்கள் அதன் பிறகு ஒரு சில படங்களில் நடிச்சாரு இப்போது மீண்டும் ரீல்ஸ் வீடியோக்களை போட்டு மேலும் மக்களை உற்சாகப்படுத்தி வருகிறார் இந்த வீடியோவில் தனது நிலையில் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் திடீரென தன் வேதனையை பகிர்ந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு ஜிபி முத்தா இந்த வீடியோ இணையதளத்துல வைரலாகி ஜிபி முத்தா அவர்களுக்கு என்னாச்சு எதற்காக இது போன்ற வீடியோவை வெளியிட்டிருக்காரு என்ன காரணம் என்று மக்கள் மத்தியில கேள்வி எழுப்பிட்டு வருது அதில் தான் இப்போது குலசேகரப்பட்டினும் கடற்கரையில் இருப்பதாகவும் தனக்கு நிம்மதியே இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் கூட இருக்கிறார்களை எக்காலத்திற்கும் நம்பாதீங்க அவங்க சொல்லுகிறாங்க இவங்க சொல்கிறாங்க என யாரையும் சொல்வதையும் கேட்காங்க இதனால் நல்லவர்களின் மன கஷ்டத்திற்கு நம்ம ஆளாகி விடுகிறோம் என்று சொல்லியிருக்காரு இன்றும் என் வாழ்க்கையில் ஒரு சிறிய நிகழ்வு நடந்தா நடந்து விட்டது அதை நானே பேசி தீர்த்து கொண்டேன் இப்படி என் வாழ்க்கையில் நடக்கும்னு நான் நினைக்கவில்லை ஆனால் யாரையும் நம்பாமல் நானே அதை சரி செய்து கொண்டேன் அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதை செய்து விடுங்கள் என அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருக்கிறார் ஜிபி முத்து அவர்கள் சமீப காலமாகவே ஜிபி முத்து எந்த ஒரு தொலைக்காட்சி தொடர்களும் அல்லது படங்களிலே பார்க்கவே முடியல அதனால் மீண்டும் ஆரம்பித்த வாழ்க்கையில் வந்துவிட்டார் மேலும் ரீல்ஸ் வீடியோக்களை போட் எப்போவும் போல மக்களை உற்சாகப்படுத்தி வருகிறார் ஜிபி மூத்தவர்கள் ஜிபி முத்து அவர்கள் நண்பர் திடீரென காலமான செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சி அடைவித்தது அதனால் அவர் வீடியோ வெளியிட்டு இருக்காருன்னு இப்போது அந்த வீடியோல பேசி வராரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்